இந்த சிலை ரொம்ப அழகா இருக்கு. ஃபுல்லாக எம்டியாக இருக்குங்க. ஏன்னாக்கா இப்போ தான் காலை டைம், இதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஈவினிங் தான், நைட்டு தான் அதிக பேர் வருவாங்க. ஆ, வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க, மலை பிரதேசத்துக்குள்ளே. அது டவுனில் இருக்குது, இது ரொம்ப அப்பில் இருக்குது. ஸோ இதில் மரத்தெல்லாம் வளர்த்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்கும் போதே. இதாங்க கார்டன் ஆஃப் சைலன்ஸ். ஸோ பேருக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக சைலண்டாகவே இருக்குது, யாருமே இல்லை. ஒர்க்கர் இருக்காங்க, அவங்க தான் சும்மா லைட்டாக சைலண்டாக இல்லாத சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா அம்மா, தமிழ் ஐயாங்க, தமிழ் தமிழ் மாதிரி கர்மே கவுன் கொஞ்சம் தெரியுங்கா, ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அரியலூர் பக்கத்துல ஜெயங்கொண்டம், ஜெயங்கொண்டம் தெரியுங்களா? ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் தெரியல, அரியலூர் தான்மா. நீங்க என்ன ஊரு? கள்ளக்குறிச்சியா? கள்ளக்குறி சைடு ஃப்ரெண்ட் இருக்கிறாம்மா, ஃப்ரெண்ட் இருக்காங்க, தெரிஞ்சவங்க அண்ணனுங்களாம் இருக்காங்க. ஆ, ஃபுல்லா அந்த மேப் நான் எப்படி போறான் வரேன்ட்டு யாரும் பாப்பாங்கல்ல, அதுக்காக தான்மா. செம்ம வெயிட்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை கழட்டி வச்சாருங்க. அதெல்லாம் எடுக்க மாட்டேன், பிளாட்ஃபாரத்தில் படுத்தோங்கிறது. அம்மா ரயில்வே ஸ்டேஷன், அதுதான்மா ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்குவான், பஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த மாதிரி தான், ஆ காசே இல்லாத தான் ட்ராவல் பண்ணுறேன். காசு எனக்கு சுத்தமாக இல்லை. ட்ரெயின் வித்தவுட் டிக்கெட்டு, அதெல்லாம் இல்லை, டிக்கெட் எடுப்பேன். நான் டான்ஸ் ஆடுவேன், டான்ஸ் நல்லா ஆடுவேன்னா மாஸ்டர் நான். அதனால் வந்து நிறைய பேர் ஆடி காட்டுவோன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸில் டான்ஸ் ஆடுவேன். ஸோ அவங்க தான் காசு கொடுப்பாங்கல்ல, கொடுக்குற அஞ்சை பத்த வச்சு. ஸோ அந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, சாப்பாடு இல்லைங்கிறப்ப இது மாதிரி போகிறாங்க அப்படின்னோடனே சாப்பாடு ஹெல்ப் பண்ணுவாங்க, டீயை தான் வாங்கி தருவாங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்குமா, பரவாயில்ல. ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ, நீங்கள் இந்த அளவுக்கு தமிழ் பேசுனா எனக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு. இங்கே எவ்வளோ நாள் ஆகிருக்கீங்க? எங்கம்மா? சண்டிகர்ல நிறைய பேர் ஃபுல்லாகவே புல்லு அழகா இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி வருமா என்னன்னு தெரில. லைட்டிங்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் தான் நைட் டைம்ல வந்து செம்மையா இருக்கும். நான் அந்த போட்டோலாம் பிக்சர் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து நல்லா இருக்கும். இப்போ பகலில் வரும்போது அந்த அளவுக்கு ஒரு நல்லபடியாக இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு பிடிச்சது நம்ம புத்தர் சிலையை மட்டும்தான். ஸோ அதனால் அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். சுவர் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோனாக வச்சுருக்காங்க வாலில். கொஞ்சம் நேரம் இவரை பார்த்து, எப்படி தலைவரை வாழ்ந்தீங்க, எப்படி தெய்வம் எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இவரை மாதிரி வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறிக்கோளை எடுப்போம், இவரை மாதிரி வாழ்ந்து பார்ப்போம். இவரை விட வாழ முடியாது, கொஞ்சமாவது கலந்து வாழ்வோம். இந்த இடம்லாம் வந்து ஆளுங்கள்லாம் நிறைய பேர் உட்காந்துருந்து லைட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் கலர் லைட்டாக எரிஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு அப்படி தண்ணியெல்லாம் பறந்ததுன்னா செம்ம அழகாக இருக்கும். ஆனால் இப்போ பகல் டைமாக அதனால் எதுவுமே இல்லை. காய்ஸ் அண்ணனுங்க இவங்களும் வந்து தமிழ் தான், ஐயாவும் இப்போ தான் பார்த்து பேசினேன். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர்? பேர் முனுசாமி. அவங்க பேர் என்ன? குழந்தைங்க. முனுசாமி குழந்தைங்கிற பேர்லாம் நம்ம தமிழ் பேருங்க. பார்த்தீங்களா? கீரனூருங்க, சொல்லுங்க. ஆ, கீரனூர். கீரனூர். நீங்கள் கள்ளக்குறிச்சி? நான் கள்ளக்குறிச்சி தண்ணி கீரனூர். நம்ம ஊர் கீரனூர். அச்சா, ஓகே, சந்தோஷம் அண்ணங்களை பார்த்ததுனால. ஸோ அவங்க அம்மாவையும் இங்கே பார்த்தோமா சொன்னால் இங்கே வந்தோடனே சரி பார்த்த முகத்தை பார்த்துட்டு அதனால நானே கேட்டேன்னு தமிழ்லான்னு. ஆமாண்ட அப்படி சைக்கிள் வந்து பாருங்கள், சைக்கிளை திருப்பி வந்து நாங்கள் நம்ம காசுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரோங்கண்ணா. ஓகே, சந்தோஷமாக இருக்கீங்களா? இங்கே வேலைலாம் ஓகே தானே? தமிழ்நாடு எப்போ வருவீங்க? ஜனவரி. சீக்கிரம் வந்துடுங்க. ஓகேங்கண்ணா, பாய். பாய். இந்த கார்டனை பற்றி ஒரு சில குறிப்புகள் தான் வச்சுருக்குறாங்க. சம்திங்
நல்லா இருக்குங்க, இயற்கையாக இருக்குதா. ஸோ சுற்றி பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நான் விண்டோ இருக்குன்னு நினச்சேன், சைடில் பார்க்கலான்னு, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நல்லா இப்படி ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துக்க வேண்டிதான். ஏங்க இது மான். ஸோ அங்கே இருக்குது இந்த மாதிரி நிறைய, அந்த சைடு அணில் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பண்ணியிருந்துருக்காங்க, நான் தெரியவே இல்லை. இங்கே பாருங்கள், ஆமாம் இருக்குது சின்னதாக. இதோ இது ஒரு ஆம் ஆக்சுவலாக இங்கே இருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இது என்னது, வாத்து. இந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இங்கே செடி நட்டு வைக்கிறாங்க, இந்த சைடு ஃப்ரெஷ்ஷாக நட்டுறாங்க பாருங்கள். இந்த பக்கம் செடியே இல்லை, ஆனால் நடும்போது நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் மரத்தை நடுங்க நல்லது. இங்கே வந்து மியூசிக் போட போகிறாரு, இதை நம்ம பார்ப்போம். பிளாகர் யா ஃபைன் மேன் யா காய்ஸ். இங்கே பாடிட்டு இருக்காங்களா பசங்க, இந்த பக்கம் இருக்கவங்க நம்ம தமிழ் மக்கள் தான் இப்போ பேசுகிறோம். ஆமாம்மா, நல்லா இருக்கீங்களா? இல்ல என்ன, ஒரு கள்ளக்குறிச்சிங்களா? இல்லை கள்ளக்குறிச்சி தானா? ஆ, ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம், திருச்சி பக்கத்தில். ஆ, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடணுமா? அதோ அங்கே ஃப்ரீயாக கிடைக்கும்ல குருத்வாரா, எங்கேயோ அங்கே போய் தான் சாப்பிட்ணுன் இருக்கேன். இன்னொரு இடத்துக்கு நான் போயிட்டுருக்கேன், சுற்றிட்டு இருக்கேம்மா. ஹிந்தி தெரியல எல்லாத்துக்கும், ஆனால் நல்லா பேசுவீங்க. அதான் ஓகே, எல்லாம் நல்லா இருக்காம்மா, எதுவும் பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம நாட்டில் தான் பிரச்சனை, நம்ம நாடு தான் பிரச்சனை. இப்படியே இருந்துட்டு போயிடலாம்ங்கிறீங்களா? நாட்டில் இந்த காலத்தை ஓட்டிட்டோம் காய்ஸ். லைட்டாக டான்ஸ் ஆடலான்ட்டு பசங்க இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க முன்னாடி நான் ஆடலான்னு பார்த்தேன். ஸோ இங்கே பார்த்தா நிறைய க்ரௌடு சேர்ந்துட்டாங்க பாருங்க. ஆக்சுவலாக இங்கேயும் வந்து டான்ஸ் டீம் இருக்காங்க, பசங்க சூப்பராக இருக்காங்க. நைஸ் ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. சா சா ப்ரோ, யா இஸ் ஆல்சோ ரொம்ப நல்லா சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கார் பாரு, இவரும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, குட் சிங்கர். யா ஸோ ஜாலியாக இருக்குது, நம்ம பசங்க ஆடட்டும். சாங் வந்து அலௌடு இல்லை, ஸோ நல்லா வந்து நான் கட் பண்ணிடுவேன். டான்ஸ் மட்டும் பாருங்க. காய்ஸ் பசங்க இப்படி ஆடுறத பற்றி மொக்கையா ஆடுறாங்கன்னு நினச்சிடாதீங்க. பாட்டு சூப்பராக போட்டிருந்தானுங்க, அது வந்து ஒரு பஞ்சாப் சாங்கு, பல்லு பல்லு ஜும்பு ஜும்பு ஜுகு அப்படின்ட்டு செமையாக இருந்தது. அங்கே பாருங்க, பாடிக்கிட்டே ஆடுறானுங்க, நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் காய்ஸ் வந்து பேசினாங்க Guys, பசங்கள்ட்ட டான்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, அவங்களாட்டி ஒரு பாய் சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டேன். அம்மா போயிட்டு வரோம்மா, பாய் பாய், போயிட்டு வரோம் பாய். ஓகே காய்ஸ், இந்தியார பசங்கள்ட்ட பேசிட்டு நம்ம தமிழக்கார அம்மாங்கள்ட்ட பேசணும், சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறப்ப, ஸோ இவங்கெல்லாம் பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க கூட எனக்கு வந்து கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கல. ஸோ சாப்பிட்டு வைப்பான்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க, பரவாயில்லமா நாங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்கும், இவங்க வேலை செய்கிறவங்க அவங்க சாப்பிட்றதே எடுத்து வந்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக எனக்கு சாப்பாடு கிடைக்காத பட்சத்தில் நான் கொஞ்சம் குடும்பமாக சாப்பிட்றேன்னு சொல்லிடுவேன். ஸோ எனக்கு அங்கே கிடச்சிட முடியாது ஃப்ரீயாக. ஸோ அதனால் அங்கே சாப்பிட்டுக்கலான்ட்டு, பரவாயில்லமா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு இடமும் ரொம்ப டைம் ஆக்குறேன் பார்க்கலாம். நிறைய பேர் இருக்காங்க தமிழில் வந்து, இப்போ தோட மூணு தடவை ஆளை பார்த்தாச்சா? ஸோ நல்லா போகிறதுக்கு டைம் ஆகுது, சீக்கிரமே போகணும்னு நினச்சேன். நாலு இடம் கவர் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரில, சீக்கிரம் போகும். இது பார்க்குங்க, ஜஸ்ட் ஒரு பார்க்கு, என்னென்ன இருக்குன்னு தெரியலையே. இன்னும் பார்க் தான் சுற்றி பார்க்குறதுக்காக, நிம்மதியான ஒரு இடமா இருக்குது போல, நிம்மதியாக இருக்கிறாங்க. இந்த போட்லாம் இருக்குது, ஸோ ஆனால் இப்போ யாரும் போகல, நல்லா சீக்கிட்டுருக்காங்க. பஞ்சாபியில் பேசுகிறானான்னு தெரில, பஞ்சாபி மொழியில் பிம்பிலி காப்பியில் அப்பி பஞ்சாபி மொழியில் 10,000 சொன்னங்கிற மாதிரி என்னென்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. கேமரா லென்ஸ் அந்த அளவுக்கு இருக்கானான்னு தெரில. ஸோ பெரிய லென்ஸாக மட்டும் வச்சுக்கிறாங்க நம்ம பார்க்க, அந்த டப்பா மட்டும் ஃப்ரண்ட்டில் லென்ஸ் என்னன்னு பார்ப்போமா. எப்படி இருக்கலாங்க, குவாலிட்டியாக கொடுத்தாக்க அடிக்கடி வருவாங்கன்ட்டு பண்ணுறாங்க. ஸோ ட்ராயிங் வச்சா
ஓகே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது டிராயிங் ஃபுல்லாக வரைஞ்சா என்ன சட்டையை மட்டும் தான் போடுறாங்க வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்கல்ல ஸோ அந்த பொண்ணை வந்து நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் என்ன பண்ணிடுச்சு பிளேஸ் டோன்ட் கேப்சர் மை பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஹா என்னடா இது ரொம்ப போயிடுச்சு சரி ஓகே ஓகே மேம் நான் டெலிட் பண்ணிடுறேன்னு சொன்னேன் ப்ளீஸ் செய்த அப்படின்னு சொன்னாங்க அதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சரி ஓகேன்னு காட்டினேன் காட்டும் போதே அப்புறம் பேசினாங்க ஓகே நீங்கள் வந்து பிளாகிங் சம்திங்னாங்க ஆமாம் எஸ் நான் பிளாகர்னா ஐயா ஓகே அப்படின்னு வாய்ஸ் மாற ஆரம்பிச்சிது அடி வாடி ஓகே பிளாகிங்னு சொல்ல உடனே ஜஸ்ட் அப்படி பேசலாம் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்லோட் பண்ணுங்க அப்படிமா நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம அப்லோட் பண்ணிடலாம் இந்த சைடில் சம்திங் எதுவும் இல்லை கிளம்பலாம் இங்கே வரைஞ்சிட்ருக்காங்க காய்ஸ் அவ்வளோதான் ஸோ இங்கே இருக்க கூட்டம் மட்டும் தான் ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு இதெல்லாமே ரன் ஆச்சு நான் வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரன் ஆகலை போகலாம் காய்ஸ் இங்கே பேக்கை வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் அம்மா நம்மளை சாப்பிட சொல்லி நீ சாப்பிட்டு தான்ப்பா போகணுன்ட்டு வற்புறுத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க இல்லைம்மா பரவாயில்லம்மா உங்களுக்கு சாப்பாடு இல்லையம்மா அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா நீ வந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொன்னாங்க சரி நம்ம ஊரை சாப்பாடு சாப்பிடணும் எனக்கு ஆசை இருந்தாலும் சரி அவங்களுக்கு சாப்பாடு நினச்சேன் சரி பரவாயில்லப்பா நீ சாப்பிட்டு தான் போகணுன்னாங்க நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட வேண்டியதான் நம்ம ஊர் சாப்பாடு தாங்க அப்படியே கரெக்டாக செஞ்சுட்டாங்க அம்மா ஸோ அதே டேஸ்ட் இருக்கு அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அம்மா சிரிக்கிறாங்க பாருங்க அம்மா நன்றிம்மா ஃபுல்லாக சாப்பிட்றாங்க ஹாப்பியாக இருக்கு என் வயிறு நம்பருந்து உங்க வயிறு நம்புற மாதிரி ஆயிடுச்சா சந்தோஷம் அவங்க சாப்பிட்றதுக்கு வச்சு பெத்த தாய் சாப்பிட்றதுக்கு வச்சு எல்லாத்தையும் நான் காலி பண்ணி விட்டுட்டேன் அம்மா சிரிக்கிறாங்க அம்மா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுமா ஒரு மாதம் கிட்டத்தட்ட இருந்தேன் நீ நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ரொம்ப சந்தோஷமா இப்போ நிம்மதியாக போகலாம் போயிட்டு வீடியோ எடுப்போம் ஜாலியாக எடுக்கலாம் சாப்பாடு அங்கே எங்கே கிடைக்கும் ஃப்ரீயானு போய் அடைஞ்சிக்கிட்டு இருக்கணும் நம்ம ஊர் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்றதுனால ஓகே அம்மா கெத்தாக நடக்கலாம்